ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கீங்களா? தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்ம யூனிட் 8ல் வந்து மாடல் டெஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதோ அந்த மாடல் டெஸ்ட் இதுதான். இது வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்பயும் அட்டன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லைப்பா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், இல்லைன்னா மற்றதை படிச்சுட்டு இருந்தேன், இல்லைனா ஒரு கமிட்மெண்ட்டு என்னால் முடியலை, டைம்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட ஒன்று கேட்டு போகல. இன்றைக்கி ஃபுல்லாக கூட படிச்சுட்டு ஈவினிங் கூட அந்த டெஸ்ட்டு அடிச்சு பாருங்கள். மொத்தத்தில் வந்து நீங்கள் யாரை ஏமாத்துறோன்னு நினைக்க வேணாம், உங்களை ஏமாத்திக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, டிஆர்பி அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படி இல்லை. அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அதில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போகிறோம்னா நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். இது வந்து இந்த வெற்றி அப்படின்றது உங்களுக்கு மட்டும் உரித்தான வெற்றி அப்படின்னு நினைக்க வேணாம். உங்கள் நல விரும்பிகள், உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களோட கௌரவம், இன்னொன்று உங்களோட எய்மு, இது எல்லாமே அந்த வெற்றியில் தான் அடங்கியிருக்குது. அதாவது வந்து ஆசிரியர் பணி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆத்மார்த்தமான பணி. நம்ம எந்த போஸ்டிங்கில் நம்ம எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு ஆசிரியர் வேலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மனநிறைவை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்காக தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து விருப்பப்பட்டு இந்த போஸ்டிங்க்கு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை விருப்பம் இல்லாமலே பிஎட் இது முடிச்சிருந்தாலும் சரி, ஆனால் இப்போ வந்து நம்ம இன்வால்வ் ஆகிருப்போம் இந்த விஷயத்தில், நம்ம ஆசிரியர் ஆகணும் அப்படின்றதுல. இன்னும் சில பேர் வந்து நம்மளால் ஒரு 4 மாணவர்களை உருவாக்க முடியும், நம்மளால் ஒரு 4 ஏழை மாணவர்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடைக்காமல் போயிருக்கும். அந்த வாய்ப்பு வந்து மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னா நம்ம இப்பயும் கூட கட்டுப்போல, இப்பயும் கூட விடாமல் தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா வெற்றி அப்படின்றது சாத்தியப்படக்கூட ஒன்றே. உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்க நிச்சயமா வின் பண்ணிட்டு போகலாம். வெற்றி பெற்றவங்க எல்லாருமே நம்மள மாதிரியேவும் வாய்ப்புகளை தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சவங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, பெரிய பிசினஸ் மேன் இவங்களா இருந்தாங்க, அவங்களாம் வந்து டிஆர்பி டிஎன்பிசி எழுத போறவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து பிசினஸ்லயே வந்து நிறைய டர்ன் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு ஏழைங்களோட பிள்ளைங்க, எல்லாமே வந்துட்டு நடுத்தர வர்க்கத்தோட பிள்ளைங்க, இவங்க தான் வந்துட்டு ஒரு போஸ்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரியான இந்த விஷயத்த வந்து கையில் எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு நடுத்தர சேர்ந்தவங்க தான். விடாமல் படிச்சிங்கன்னா எல்லாமே சாத்தியப்படக்கூட ஒன்று, இந்த டிஆர்பியும் சாத்தியப்படக்கூட ஒன்று. உங்கள் வெற்றி குறிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்மாக இருக்குது, எடுத்துக்கிறது உங்களோட முயற்சியில் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து படிங்க. நம்ம தொடர்ந்து மாடல் டெஸ்ட் போடுவோம், இந்த டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற மனநிறைவோடு இதையும் அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க க்வெஸ்டின் வந்து உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. டைரெக்டாக கேட்டாலும் கேட்கலாம், இல்லைனாக்கா இன்டைரக்டாக உங்களுக்கு 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் ஒமிட் பண்ணுற அளவுக்கு இந்த கொஸ்டினை படிச்சிருந்தீங்கன்னா, இந்த யூனிட் 8 நீங்கள் கம்பல்சரி படிச்சுட்டு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனை வந்து ஒமிட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தெரியாத கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு கரெக்டான கொஸ்டினை சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு வந்து நீங்கள் யூனிட் 8 கம்பல்சரி படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும், ஒமிட் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாக ஆன்சரிக்கே போயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட் 8 டெஸ்ட்டு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லைனாக்கா இப்படியே டைரெக்டாக மொபைல்லையோ இல்லை சிஸ்டத்துலேயோ இருந்து அப்படியேவும் நீங்கள் பார்த்தே ஆன்சர் போட்டாலும் சரி, எது எப்படியோ நீங்களே ஆன்சர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் போட்டு நீங்களே திருத்திக்கோங்க. நாளைக்கு வந்து நம்ம ஆன்சர் ஷீட் ரிலீஸ் பண்ணிடுவோம். மண்டே ஆன்சர் ஷீட் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் செக் பண்ணிவிட்டு உங்கள் மார்க் எவ்வளோ அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கலாம். மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது, நிறையா டெஸ்ட் அடிப்போம், இன்னும் நிறையா படிப்போம். கண்டிப்பாக வந்துட்டு 40 இருக்குது, அடுத்த வாரம் 40 இருக்காது, 50 மாறும், 60 மாறும், 70 மாறும் அப்படின்ற மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுவோம் ப்ரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படிங்க. இப்போ பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.